இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நிறைய கொழுப்பு உணவுகள் சாப்பிடும்போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் கொலஸ்ட்ரால் ரெண்டு வகை இருக்கு குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போ புரோட்டீன் அதாவது லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கெட்ட ஆரோக்கியமற்ற கொழுப்பு எல்டிஎல் கொழுப்பு நம்மளுடைய இருதய ரத்த குழாயில தங்கி மெழுகு மாதிரியான ஒரு கொழுப்பு உருவாக்குது உயர் அடர்த்தி கொண்ட லிப்போ புரோட்டீன் நல்ல ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் நம்மளுடைய இருதய குழாயில தங்கியிருக்க அதிகப்படியான கொழுப்பை கல்லீரலுக்கு எடுத்துட்டு போகுது அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கொழுப்பை நம்ம உடம்புல இருந்து அகற்றுது கொலஸ்ட்ரால் மோசமானதெல்லாம் கிடையாது நம்முடைய உடலுக்கு ஹார்மோன்கள் விட்டமின் டி செரிமான திரவங்களை உருவாக்க சில கொழுப்புகள் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் உங்க உறுப்புகளை சரியா செயல்பட உதவுது நம்மளுடைய உடம்புல எல்டிஎல் கொழுப்புகள் அளவுல இருந்தா அது நம்மளுடைய அதிக அளவு பிரச்சனைகளும் உண்டாக்குது அதிக அளவு எல்டிஎல் உடல்ல இருந்தா இருதய நோயும் உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் வருவதற்கான அபாயத்தையும் உண்டாக்குது உங்களுடைய மருத்துவர்கிட்ட அடிக்கடி உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு சரிபார்க்க பாத்துக்கோங்க சரியான டயட் உணவு முறை உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தீங்கன்னா இதய நோய் வராம நீங்க தவிர்க்கலாம் இருதய மற்றும் சுற்றோட்ட அமைப்புகள் உங்களுடைய உடம்புல எல்டிஎல் கொழுப்பு அதிகமா இருந்தா அது உங்களுடைய இருதய ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்தி குறைந்த நெகிழ்வு உண்டாகும் இருதய ரத்த குழாயை கடினப்படுத்துதல பெருந்தமணி தடிப்பு தோல் அழற்சின்னு சொல்லுவாங்க இதனால உங்கள் இதயம் அதன் மூலமா ரத்தத்தை தள்ள கடினமா உழைக்கணும் காலப்போக்குல உங்கள் ரத்த குழாயில பிளேக் உருவாகும் போது உங்களுக்கு இருதய நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கரோனரி இரத்த குழாய் பிளேக் கட்டமைப்பது உங்களுடைய இதய தசைக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்த ஓட்டம் செல்றதுக்கு தடையாக இருக்கும் இதனால ஆன்சினான்ற மார்பு விலையை ஆஞ்சினான்றது மாரடைப்பு இல்லை ஆனா இது ரத்த ஓட்டத்துடைய தற்காலிக இடையூறு ஏற்படுத்தும் இது மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறின்னு கூட நம்ம சொல்லலாம் பிளேக் உடம்புல இருந்து வந்தா ரத்தக்குழாயில் குழாயில அடைப்பு உருவாகி மாரடைப்பு ஏற்படும் இதே மாதிரி மூளையில ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டால் பக்கவாதம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம இந்த பிளேக் கால்கள் பாதங்கள் ஓட்டத்தை தடுக்குது இதை நோய்னு சொல்வாங்க உங்க உடம்புல ஹார்மோன் உற்பத்தி செய்யற சுரப்பிகள் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோடோன் மற்றும் கார்டிசோல் போன்றது ஹார்மோன்களை உருவாக்க கொழுப்பை பயன்படுத்துது ஹார்மோன்கள் உங்க உடம்புல ஏற்படுத்தும் ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் சுழற்சியின் போது ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎல் கொழுப்புடைய அளவு குறைஞ்சிடும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைஞ்சா மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு இதய நோய் ஆபத்துகள் அதிகரிக்கிறதுக்கான காரணமாய் இதுவும் இருக்கலாம் அடுத்து தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு ஹார்மோனுடைய குறைந்த உற்பத்தி தன்மை ஹெச்டிஎல் குழுப்பு அதிகரிக்க வழிவகுக்குது அதிகப்படியான தைராய்டு ஹார்மோன் எதிர்விளைவை கொண்டுள்ளது புரோஸ்டைட் புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்க ஆன் ஹார்மோன்களுடைய அளவு குறைக்கும் ஆண்ட்ரோஜன் பற்றாக்குறை சிகிச்சை எல்டிஎல் கொழுப்புடைய அளவு உயர்த்தது ஹார்மோனின் வளர்ச்சி குறைபாட்டல எல்டிஎல் கொழுப்புடைய அளவு உயரும் அடுத்து கொலஸ்ட்ரால் மனித மூலுடைய ஒரு முக்கிய அங்கம் உண்மையா மனித உடம்புல மொத்தம் கொழுப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் மூளையில்தான் தான் இருக்கு நரம்பு உயிரணுக்களுடைய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கு இந்த கொழுப்பு அவசியம் அது மட்டும் இல்லாமல் மூளை உடலுடைய மற்ற பகுதிகளோட தொடர்பு கொள்ள இது உதவுது உங்களுடைய மூளை உங்களுக்கு உகந்ததா செயல்பட சில கொழுப்பு தேவைப்பட்டாலும் அது அதிகமான சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மூளை ரத்த குழாயில அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்தா பக்கவாதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம மூளையுடைய சில பகுதிகள சேதப்படுத்தும் அதாவது ரத்த ஓட்டத்தில் இடையூறை ஏற்படுத்தும் நினைவாற்றல் குறையும் மற்றும் பேச்சு பிற செயல்பாடுகளை கடினமாக்குது உயர் ரத்த கொழுப்பு நினைவாற்றல் மற்றும் மன செயல்பாட்டை எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாம பீட்ட அமிலாய்டு பிளேக்குகளை உருவாக்குறத துரிதப்படுத்தக்கூடும் அதில் இருக்க ஒட்டுமொத்த புரத வைப்பு அல்சைமர் நோயால பாதிக்கப்படுறவங்களுடைய மூளையை சேதப்படுத்தும் அடுத்து செரிமான அமைப்பல பித்தத்தை உற்பத்தி செய்ய கொலஸ்ட்ரால் அவசியம் தேவைப்படும் ஏன்னா இது உங்களுடைய உடம்புல சேர்ற உணவுகளை பிரிக்கிறதுக்கு உங்களுடைய குடல்ல இருக்க ஊட்டச்சத்துக்களை ஈர்ப்பதற்கும் உதவுது ஆனா உங்களுடைய பித்தத்துல அதிகப்படியான கொழுப்புகள் இருந்தால் பின்னாடி உங்களுடைய பித்தப்பையில் கடினமான கற்கள் உண்டாகும் அதனால பித்தப்பையில் வலிகளும் ஏற்படும் பரிந்துரைக்கப்பட்ட ரத்த பரிசோதனைகள் மூலமா உங்களுடைய கொழுப்பின் அளவு நீங்க கண்காணிக்கணும் இதனால இதய நோய்க்கான ஆபத்து குறைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே மேம்படுத்த உதவுது இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய இயற்கைய மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க